தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 2வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய ஊனமுற்றோர் இல்லத்தில் திமுகவின் சார்பாக கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பன் அவர்கள் தலைமை தாங்கினார். பாளை ஒன்றிய செயலாளர் கே எஸ் தங்கபாண்டியன் முன்னிலை வகித்தார் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு முரளி பண்ணையார், போர்வெல் கணேசன், ஊராட்சி கழக செயலாளர் நம்பி ரெட்டியார், போர்வெல் சுடலை, ஊராட்சி கழக அவைத்தலைவர் ரவிசங்கர், விளங்குளம் முருகன், வழக்கறிஞர் செல்வ சூடாமணி, பாளை ஒன்றிய இளைஞரணி ஷேக் முகைதீன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்து திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பன் அவர்கள் கூறுகையில், தமிழகம் எங்கும் தமிழின தலைவர் கலைஞருடைய 2வது நினைவு நாளை முன்னிட்டு உணவு வழங்குதல், அவருடைய நினைவாக அவருடைய புகழஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நேற்றும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று தினம் வெட்டியார்பட்டி கிராமத்தில் பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் ஒன்றிய கழகமும் வெட்டியார்பட்டி ஊராட்சி கழகம் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அநாதை இல்லத்தில், ஊனமுற்றோர் இல்லத்தில் உணவு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் ஒன்றிய கழக நிர்வாகிகளும் அதே மாதிரி ஊராட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே வந்து கலந்து கொண்டு உணவு வழங்குகின்றோம். இந்த தினமானது தலைவர் கலைஞருடைய 2வது நினைவு நாள் நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் இந்த தமிழகத்தை எந்த அளவுக்கு வாழ வைத்தார், எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்பதை இன்றைய தினம் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உணர்ந்து அவருடைய புகழஞ்சியை செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தமிழகமெங்கும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிர்வாகிகளுக்கு நெல்லை மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஊனமுற்றோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் நல்ல முறையில் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாத்து இதை பாதுகாத்து நிகழ்ச்சியாக நடத்தி